हलो स्टूडेंट्स लास्ट वीडियो चैप्टर टू फंक्शंस ऑफ मैनेजमेंट पे नाम डिस्कस पन्नो इन्नीकी नाम डिस्कस पन्न पोरदे चैप्टर थ्री मैनेजमेंट बाय ऑब्जेक्टिव्स मैनेजमेंट बाय एक्सेप्शन इन्नीकी नाम एस्पेशली नाम डिस्कस पन्न पोरदे मैनेजमेंट बाय ऑब्जेक्टिव्स अप्पडिंगर टॉपिक दा वंदे नाम डिस्कस पन्न पोरोम फर्स्ट ऑब्जेक्टिव्स अप्पडिना एन्ना नोक्कंगल ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒரு நோக்கத்தை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க ஸோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு இந்த மேலாண்மை இந்த மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் இஸ் எ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் விச் ஈச் மெம்பர் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்லி பார்ட்டிசிபேட்ஸ் அண்ட் இன்வால்வ்ஸ் ஹிம்செல்ஃப் அதாவது மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒரு இலக்கை நோக்கி போகின்ற அது அதை மேற்கொள்ளக்கூடிய மேலாண்மை வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம் மெம்பரும் அதாவது அவர் மேனேஜராக இருக்கலாம் இல்லை சூப்பர்வைசராக இருக்கலாம் இல்லை ஒர்க்கர்ஸாக இருக்கலாம் இல்லை உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் அந்த அமைப்பில் அந்த ஆர்கனைசேஷனில் எந்த ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணணும் எஃபெக்டிவாக திறமையாக வந்து அவங்களுடைய வேலைகளை சரிவர செய்யணும் முழு மனதுடன் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு வந்து அவங்கவுங்க வேலைகளை சரிவர செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் அது உயரதிகாரியாக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் சூப்பர்வைசராக இருக்கலாம் ஒர்க்கராக இருக்கலாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் வந்து தன்னுடைய கடமை உணர்ந்து அவங்களுடைய வேலைகளை முழு இன்வால்மெண்ட்டோடு வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க This system gives full scope to the individual strength and responsibility. அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து எதுக்கு ஒரு புது வடிவம் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய பலத்தையும் அவங்களுடைய கடமையையும் உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த எம்பிஓ ஷார்ட் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து எம்பிஓ நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இந்த எம்பிஓ அப்படின்றது வந்து இந்த சிஸ்டம் வந்து எதுக்கு ஒரு முழு அதாவது ஒரு வாய்ப்பை எதுக்கு கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்குமே அவங்களுடைய பலத்தையும் அவங்களுடைய கடமையையும் அது எடுத்துக்காட்டுவதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எம்பிஓ ஹார்மனைசஸ் த கோல் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வித் தி ஆர்கனைசேஷன் கோல் அதாவது இந்த எம்பிஓ அப்படின்றது வந்து எதை வந்து அதாவது ஒத்துழைப்போடு கொண்டு போகணும் எதை யார் யாரோட ஒத்துழைப்போடு கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோட கோல் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கோலும் அவனுடைய இலக்கும் அதே போல் அந்த அமைப்பினுடைய இலக்கும் வந்து ஒரே விதமாக போகணும் புரியுதுங்களா இப்போது அமைப்பினுடைய இலக்கை நாம் அடையணும்னா ஒர்க்கர்ஸுடைய இலக்கும் வந்து அதை நோக்கி தான் போகணும் ஸோ ரெண்டுத்தினுடைய எய்மும் வந்து ஒரே இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இட் கிரியேட்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் மோட்டிவேட்ஸ் த மேனேஜர் இன்டு ஆக்ஷன் பிஃபோர் சம்படி டெல்ஸ் ஹிம் டு டூ சம்திங் அதாவது இட் கிரியேட்ஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அதாவது அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குது ஒரு டிசிப்ளினை கொடுக்குது செல்ஃப் டிசிப்ளினை கொடுக்குது சுய ஒழுக்கத்தை கொடுக்குது அதே போல் ஊக்குவிக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸை வந்து அவங்கள வந்து ஒரு டிசிப்ளின்டோட அதே போல் ஊக்கப்படுத்தும் விதமாக அந்த மேனேஜர் வந்து தன்னுடைய ஒவ்வொரு வேலைகளையும் வந்து அவர் வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வேலைகளை வந்து அவர் சரிவர செய்வார் தன்னுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன தன்னுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப அவர் தன்னுடைய வேலைகளை சரிவர செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எம்பிஓ இஸ் பாப்புலரைஸ்டு இன் த யூஎஸ்ஏ பை ஜார்ஜ் ஆடியோன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே பாப்புலராக இருக்குது எம்பிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கார்டிங் டு ஹிம் ஜார்ஜ் ஆடியோன் படி எம்பிஓன்னா என்னன்னு அவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு எம்பிஓ இஸ் எ சிஸ்டம் வேரின் த சுப்பீரியர் அண்ட் த சபார்டினேட் மேனேஜர்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஜாயிண்ட்லி ஐடென்டிஃபை இட்ஸ் காமன் கோல்ஸ் டிஃபைன் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் மேஜர் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம் அண்ட் யூஸ் தீஸ் மெஷர்ஸ் கைட்ஸ் ஃபார்
ஆப்ரேட்டிங் த யூனிட் அண்ட் அசஸிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது இவர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, எம்பிஓ அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து யாரெல்லாம் அந்த அமைப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுப்பீரியர் இருப்பாங்க, ஒரு சபார்டினேட்னா ஒர்க்கர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், ஜாயிண்ட்லி ஐடென்டிஃபை இட்ஸ் காமன் கோல்ஸ். அதாவது அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தன்னுடைய பொதுவான இலக்கு என்ன அப்படின்றத முதல்ல வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் டிஃபைன் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் மேஜர் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்கவுங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய கடமை என்ன, அந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரிய வச்சு, அதிலிருந்து அவங்க எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்க, இந்த வேலை செஞ்சால் எனக்கு வந்து இந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து சரியான விதத்தில் அவங்களுக்கு புரியும்படி அமையணும். அண்ட் யூஸ் தீஸ் மெஷர்ஸ் கைட்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் த யூனிட். ஸோ இந்த மாதிரியான ஒரு மெஷர் கைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய அந்த வழிகாட்டியை வந்து, அதாவது கம்பெனி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சொல்லும், இந்த வழிகாட்டுதலின் படி தான் நீங்கள்லாம் நடக்கணும், உங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் இந்த வழிகாட்டுதல் படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெஷர்ஸ், அந்த கைட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணணும், அங்கே ஒர்க் பண்ணணும். அண்ட் அசஸிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் மெம்பர். அதே போல் ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஒர்க்கர்ஸினுடைய வேலைகளையும் என்ன பண்ணணும், அசஸ் பண்ணணும், மதிப்பீடு செய்யணும். இதுதான் வந்து எம்பிஓ, மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு எம்பிஓ அப்படின்றது வந்து ஒரு அமைப்பு, யாரெல்லாம் இணைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுப்பீரியர், ஒரு சபார்டினேட், ஒரு மேனேஜர், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒன்றா சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு இலக்கை நோக்கி போகணும். அதே போல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்கவுங்களுடைய மெயினான கடமைகளை வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தி, அதிலிருந்து அவங்கக்கிட்டேருந்து எந்த விதமான ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து விளைவுகள், அதாவது ரெசிப்ரொகேஷன், என்ன ரிசல்ட் வந்து நம்ம அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்றதையும் அவங்களுக்கு தெளிவாக உணர்த்தணும். அதே போல் ஒரு ஆர்கனைசேஷனுடைய நடவடிக்கை வழிகாட்டுதல் இருக்கும், இந்த வழிகாட்டுதலின் படி தான் நீங்கள் இந்த கம்பெனியில் நடந்துக்கணும், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய ஒர்க்கை செய்யும் போது இது எல்லாத்தையுமே அவங்க கடைபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ணணும், மதிப்பீடு செய்யணும். எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்றத மதிப்பீடு செய்வது தான் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது இன்னொருத்தர் வந்து அதே போல் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபஸர் ரெடின் டிஃபைன்ஸ் MBO as the establishment of effective standards for managerial position and the periodic conversion of those into measurable time-bound objectives linked vertically and horizontally and with future planning. அதாவது இவர் எப்படி மென்ஷன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுடைய நோக்கங்கள் வந்து எதோடலாம் இணைந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வர்டிக்கலி, அதாவது அவங்களுடைய இலக்கை நோக்கி அவங்க முன்னெடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் வந்து என்னது, மேலே 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 தன்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுல போயிட்டுருக்கோம், அவங்களுடைய கவனம் அதில் இருக்கும். அண்ட் ஹரிசான்டலி, ஒர்க்கர்ஸ் கிட்ட எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ அதுதான் வந்து ஹரிசான்டலி. அண்ட் வித் ஃபியூச்சர் பிளான், எதிர்காலத்தில் எந்த விதமான ஒரு திட்டமிடல் இருந்தால் இவை எல்லாத்தையுமே சரிவர செஞ்சு ஒரு ஆர்கனைசேஷனுடைய இலக்கை அடைய முடியும். அப்போது அந்த நோக்கத்துக்கு எது எதெல்லாம் தேவை, மேம்பட்டுக்கிட்டு அதாவது வர்டிக்கலி மேலே போகின்ற இலக்கும், அதே போல் வேலைகளை சரியான விதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பிளான் பண்ணி ஒர்க்கர்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் அதே போல் எதிர்கால திட்டமிடுதலும் இருக்கணும். இதை எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி, அதாவது இந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிக்கணும், டைம் பவுண்ட் வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஆரம்பித்தோன்னா நம்ம இலக்கை அடைவதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும், ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை அதை வச்சு இந்த நாட்குட்பட்டு நாம் இந்த எல்லா வேலைகளையுமே வந்து செய்யணும்.
ஆனால் ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்க்கணும், டெக்னிக்கல் வைஸ் வந்து எல்லா டெவலப்மெண்ட்டும் மாற்றங்கள் வந்து ஆகிட்டே தான் இருக்குது. அப்போது அந்த மாற்றங்களுக்கு ஏற்பவும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய நோக்கங்களை வந்து அதற்கேற்ப நம்ம மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரலாம். அதே போல் அந்த வேலைகளை செய்வதற்கு நிர்வாகத்துக்கு மேனேஜர்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அவங்களுடைய பொசிஷன்ஸில் உட்கார வைக்கிற அந்த மேனேஜர்ஸினுடைய ஸ்டாண்டர்டும் வந்து எப்படி இருக்கணும், தரமாக இருக்கணும். அதாவது அவங்களுடைய பொசிஷனில் உட்கார வைக்கிற அந்த மேனேஜர்ஸ் வந்து தரமான, அதாவது நல்ல ஒரு தரவரிசையில் இருக்கிற ஒரு மேனேஜர்ஸ் அந்த பொசிஷனில் உட்கார வச்சா இந்த இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து சரிவர நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியராக சொல்லணுன்னா, ஒரு நல்ல தரவரிசையில் இருக்கிற மேனேஜர்ஸை அவங்கவுங்க பதவியில் வந்து சரிவர அமர்த்த வச்சு, அதே போல் ஒரு பிஸ்னஸில் அவ்வப்போது ஏற்படுகின்ற மாற்றங்கள், ஓகேவா, அந்த மாற்றங்களை எல்லாம் வந்து நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோமோ அந்த வேலையை அந்த நாளிலிருந்து அதுக்கான ஒரு டைம் லிமிட் நம்ம வச்சுருப்போம், ஒரு டைம் பவுண்ட் வச்சுருப்போம். ஸோ அதை மெஷர் பண்ணி நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து சரியான இலக்கை நோக்கி கொண்டு போகவும், அதே போல் ஒர்க்கர்ஸ்கிட்ட அந்த வேலைகளை வந்து சரியான விதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் ஃப்யூச்சர் பிளானையும் வந்து சரிவர கொண்டு போவது தான் வந்து மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ரெட்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ, அதாவது எம்பிஓனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நோக்கத்துக்காக இந்த மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து மேலாண்மை பண்ணோம், குறியிலக்கை வந்து நம்ம ஏன் மேலாண்மை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் இஸ் இன்டென்டட் ப்ரைமர்லி, அதாவது முதன்மையான குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, டு மெஷர் அண்ட் ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ எந்த நோக்கத்துக்காக இந்த எம்பிஓ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ், அது வந்து மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், யார் வேணால் கூட இருக்கலாம், சுப்பீரியராக கூட இருக்கலாம், அவங்களுடைய வேலைகளை வந்து அளவிடவும், அதே போல் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய செயல் திறனை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் இந்த எம்பிஓ வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. அதாவது அவர்களுடைய வேலைகளை அளவிடுவதற்கோ அல்லது வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை, செயல்திறனை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு, ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இந்த எம்பிஓன்றது அவசியமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷன் கோல்ஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு ஒர்க்கரும் அவங்களுடைய செய்யக்கூடிய வேலைகளுடைய செயல்திறனும் எப்படி இருக்குது, அந்த கோலை நோக்கி போயிட்டுருக்கா, இல்லை அதில் ஏதாவது பின்தங்கி இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து என்ன பண்ணணும், ரிலேட் பண்ணிவிட்டு தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, டு கிளாரிஃபை போத் த ஜாப் டு பி டன் அண்ட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அதாவது எதை கிளாரிஃபை பண்ணணும், அதாவது எதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, செய்ய வேண்டிய வேலை, அதாவது ஒவ்வொரு ஒர்க்கரும் என்ன வேலை செய்யணும், ஸோ அந்த செய்ய வேண்டிய வேலையையும், அதே போல் எது அவங்க எதிர்பார்க்குற என்ன என்னதை வந்து அச்சீவ் பண்ணணும், ஓகேவா, எந்த நோக்கத்தையும் அவங்க அச்சீவ் பண்ணணும், இது ரெண்டத்தையுமே என்ன பண்ணணும், கிளாரிஃபை பண்ணணும், தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க என்ன செய்கிறாங்களோ, எந்த செய்ய வேண்டிய வேலையையும், அதே போல் எதிர்பார்க்குற அச்சீவ்மெண்ட்டு, ஓகேவா, எதிர்பார்க்குற அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னா அச்சீவ்மெண்ட்டு, எதிர்பார்க்குற நோக்கங்களையும் வந்து என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கும் வந்து டேலி ஆகுதா அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, டு ஃபாஸ்டர் த இன்க்ரீஸிங் கம்பீட்டன்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் தி சபார்டினேட்ஸ், அதாவது ஒவ்வொரு சபார்டினேட்ஸ்னால் ஒர்க்கர்ஸ், ஓகேவா. ஸோ அந்த சபார்டினேட்ஸினுடைய
திறன் அவங்களுடைய செயல்திறனை வந்து அதிகரிக்கணும், அதே போல் அவங்களை வந்து வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் சுப்பீரியர்ஸ் அண்ட் சபார்டினேட்ஸ், அதாவது ஒரு சுப்பீரியருக்கும் ஒரு மேலதிகாரிக்கும் ஒரு சபார்டினேட் ஒரு ஒர்க்கர்ஸுக்கும் இடையே இருக்கிற தகவல் தொடர்பு வந்து எப்படி இருக்கணும், அதிகரிக்கணும். அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நல்லா இருந்தால் தான் என்ன வேலை செய்யணும்னு அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணி தன்னுடைய வேலைகளையும் அவங்க சரிவர செய்ய முடியும். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற தகவல் தொடர்பு வந்து சரியான விதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு சர்வ் ஆஸ் எ பேசிஸ் ஃபார் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் சேலரி அண்ட் ப்ரமோஷன். அதே போல் இதனுடைய நோக்கம், எம்பிஓவோட நோக்கம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில அடிப்படை தேவைகள் இருக்குது. அடிப்படை தேவைகள் யாருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நியாயமாக இப்போ ஒரு ஒர்க்கருக்கு என்ன சேலரி கொடுக்கணும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதையெல்லாம் வந்து நியாயமாக அதை வந்து அவங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஸ்டிமுலேட் தி சபார்டினேட்ஸ் மோட்டிவேஷன், அதாவது அவங்களுடைய ஊக்கத்தை அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி தூண்டிவிடணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வேலைகளை வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டு சர்வ் ஆஸ் எ டிவைஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் அண்ட் இன்டக்ரேஷன், அதாவது இந்த எம்பிஓ அப்படின்றது வந்து ஒரு அமைப்பை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கவும், அதே போல் ஒருங்கிணைத்து நடப்பதற்கும் வந்து இந்த எம்பிஓ அப்படின்றது வந்து ஒரு கருவியாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ, அதனுடைய இயல்பு என்ன, அதனுடைய வேலைகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன் அட்டம்ப்ட் இஸ் மேட் பை த மேனேஜ்மெண்ட் டு இன்டகிரேட் த கோல்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ், திஸ் வில் லீட் டு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு அட்டம்ப்ட், அதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, மேட் பை த மேனேஜ்மெண்ட், ஒரு நிர்வாகம் வந்து ஒரு முயற்சி எடுக்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்டகிரேட் த கோல்ஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலையும் ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ்னுடைய கோலையும் என்ன பண்ணுறாங்க, இன்டகிரேட் பண்ணுறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. ஓகேவா, அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை வந்து நிர்வாகம் வந்து எடுக்கும். திஸ் வில் லீட் டு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட், இதனால் என்னாகும்னா அந்த நிர்வாகத்தினுடைய தன்மை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது எம்பிஓ ட்ரைஸ் டு கம்பைன் த லாங் ரன் கோல்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் வித் ஷார்ட் ரன் கோல்ஸ், அதாவது எம்பிஓ வந்து என்ன பண்ணுன்னா, முதல்ல வந்து சின்ன சின்ன கோல்ஸை வந்து செட் பண்ணுவாங்க, அதாவது இலக்குகளை வந்து பிரிச்சிருவாங்க. ஓகேவா, நம்ம ரீச் பண்ண வேண்டிய கோல் வந்து பெருசு, அது வேறு விஷயம். ஆனால் மோஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன கோல்ஸாக பிரிச்சுட்டு அந்த வேலைகளை வாங்குவாங்க. அந்த சின்ன கோல்ஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து அதை லாங் ரன் கோல்ஸ்க்கு அடைவதற்கு அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரைஸ் டு ரிலேட் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வித் சொசைட்டி கோல்ஸ், அதாவது சமுதாய குறிக்கோளோட இந்த அமைப்பினுடைய குறிக்கோளையும் என்ன பண்ணோம், தொடர்பு படுத்தி பார்ப்பாங்க அப்படின்றாங்க. அதாவது இப்போ ஆர்கனைசேஷனுடைய கோல் வந்து ஒரு சில பிளான்ஸ், அதாவது கம்பெனியில் இந்த இவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கணும், ஸோ இவ்வளோ உற்பத்தி பொருட்கள் வந்து நமக்கு தேவைப்படுது, கஸ்டமர்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இதே கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களோட டேஸ்ட்டு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கூட மாறி இருந்திருக்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, சொசைட்டியோடைய அந்த எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு பொருட்களை எதிர்பார்க்குறாங்க, அது எந்த மாதிரியான டெக்னாலஜி வைஸ் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷனுடைய அமைப்பினுடைய கோல்ஸையும் என்ன பண்ணுவாங்க, ரிலேட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சரியான விதத்தில் அவங்க திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குதா அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த எம்பிஓ அப்படின்ற விஷயம் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது
MBO emphasize is not only on goals but also an effective performance. அதாவது MBO அப்படின்றது வந்து கோல்ஸை மட்டும், அதாவது இலக்கை மட்டும் நோக்கி போகிறது மட்டும் கிடையாது. அதாவது நல்ல அதாவது திறமையாக இவங்க வந்து செயல்படுறாங்களா, இவங்களுடைய வேலைகளை அவங்க திறம்பட செய்கிறாங்களா அப்படின்றதையும் வந்து இந்த MBO பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பேஸ் கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் to refining, modifying and improving the goals and changing the approaches to achieve the goals on the basis of experience. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது அதாவது இந்த MBO வந்து கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணோம், அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணும்போது என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள், அதாவது அந்த ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம், அது எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாம், மாற்றலாம், மாற்றங்கள் ஏற்படுத்தலாம், எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த கோல்ஸை வந்து எப்படி அந்த இலக்கை வந்து எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு அது வந்து தன்னோட கவனத்தை அதில் செலுத்திக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் சேஞ்சிங் த அப்ரோச்சஸ் அதாவது அதனுடைய அணுகுமுறையும் என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தணும், இந்த இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த இலக்கில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான அணுகுமுறைகளை வந்து அவங்க அணுகுவாங்க, சரிங்களா, அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. டு அச்சீவ் த கோல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் படி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இந்த MBO வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ரீசஸ் த ஆர்கனைசேஷ்னல் கேப்பபிலிட்டி ஆஃப் அச்சீவிங் கோல்ஸ் அட் ஆல் லெவல்ஸ், அதாவது இந்த அமைப்பினுடைய செயல்திறன் வந்து எதை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவிங் கோல்ஸ் அட் ஆல் லெவல்ஸ், எல்லா லெவல்லையும் இருக்கிற இலக்கை வந்து அடைவதற்கு இந்த MBO வந்து உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஹையர் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஹையர் லெவல், மிடில் லெவல், லோயர் லெவல் போகும், எல்லா லெவல்லையுமே வந்து ஒரு அமைப்பினுடைய செயல்திறன் வந்து எப்படி இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், அதனுடைய கோலை வந்து அது அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை வந்து கவனத்தில் எப்போவுமே MBO வைத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, ஏ ஹை டிகிரி ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவைலபிள் டு எம்ப்ளாயீஸ் த்ரூ MBO. அதாவது இந்த MBO மூலமாக என்னவாகும்னா, எம்ப்ளாயீஸ்க்கு அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை, அதாவது ஊக்குவிப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கும், அதே போல் திருப்தியையும் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, ரெக்கக்னைசஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் கோல் செட்டிங் ப்ராசஸ், அதாவது இப்போது ஏதாவது எய்ம், ரெக்கக்னைஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கோல் செட்டிங் ப்ராசஸ், அதாவது இப்போது ஒரு இலக்கை வந்து நாம் நிர்ணயிக்கிறோம் அப்படின்னும் போது, இப்போ ஒரு கோல் வந்து நாம் செட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த செயல்முறையில் அந்த ப்ராசஸில் வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பங்கு வந்து அதில் இருக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களுடைய ஐடியாஸை வந்து நம்ம எடுத்துக்கணும், எடுத்துக்கிறதுக்கு இந்த MBO வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, எய்ம்ஸ் அட் ரீப்ளேசிங் த எக்ஸசைஸ் ஆஃப் அத்தாரிட்டி வித் கன்சல்டேஷன்ஸ், அதாவது அந்த நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, நம்ம எய்ம் நம்ம அடையக்கூடிய இலக்கில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நோக்கத்தை மாற்றுவதற்கு அதிகாரம் நிறைந்தவங்களோட ஆலோசனை செய்வாங்க. ஓகேவா, அதிகாரத்தில் இருக்கவங்களோட ஆலோசனைகளை வந்து இந்த நிறுவனம் வந்து பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்கரேஜஸ் எ கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட், குட்வில் அண்ட் வில் டு பர்ஃபார்ம், அதாவது கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, குட்வில்னா நல்லெண்ணம், அண்ட் வில் டு பர்ஃபார்ம் அதாவது விருப்பத்திற்கு வந்து அவங்களுடைய விருப்பத்திற்கு வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா, தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செயல்படுவதற்கான ஒரு சூழலை வந்து இந்த MBO உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ், அதே போல் MBO-வோட ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணோம். இது புரிவதற்கு கொஞ்சம்
கடினமாதான் இருக்கும். ஆனால் ரிப்பீட்டடாக இதை கொஞ்சம் இந்த வீடியோவை போட்டு கேட்டு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து, ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கூட நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். உங்கள் டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களை டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் சாப்டர்ஸோட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த லெசன்ஸை நீங்கள் வந்து வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.